ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க, பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். திருமலை திருப்பதி தேவஸ்தானம் சார்பாக ஒரு அதிரடி மாற்றங்களை கொண்டு வந்திருக்காங்க. எதுலனா, ஆன்லைன் தரிசன டிக்கெட் புக்கிங்கில் இப்போ அக்டோபர் மாதத்துக்குண்டான அனைத்து ஆன்லைன் தரிசன டிக்கெட்டும் இன்னியோடு நடந்து முடிஞ்சிருச்சு. அதில் செய்த மாற்றங்கள் பக்தர்களுக்கு ஒரு பெரிய மாற்றமாக இருக்கும். அது எல்லாமே ஒரு குட் இன்ஃபர்மேஷனாகவும் இருக்கும், பேட் இன்ஃபர்மேஷனாகவும் இருக்கும். அதை அந்த வீடியோவில் நம்ம முழுமையாக பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். நம்ம சேனலுக்குன்னு ஒரு டெலகிராம் நம்ம சேனலுக்குன்னு ஒரு வாட்ஸ்அப் சேனல், இரண்டோடைய லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். வேணுன்றவங்க ஜாயின் பண்ணிக்கிங்க. சமீபத்தில் யாராவது திருமலைக்கு தரிசனத்துக்கு போயிட்டு வந்தவங்க நம்ம வீடியோவை பார்த்தீங்கன்னா உங்கள் அனுபவங்களை கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கன்ற கோரிக்கையை இந்த நேரத்தில் நான் முன்வைக்க விருப்பப்படுறேன். ஃபஸ்ட்டு, என்ன நடைமுறை மாற்றம் செஞ்சுருக்காங்க? புதிய தேவஸ்தானம் இஓ பதவியேற்ற பிறகு அனைத்து துறையிலும் மாற்றம் நடக்குது. ஆன்லைன் டிக்கெட்டில் மெல்ல மெல்ல இப்போ தான் வந்திருக்காங்க. இந்த நடைமுறை என்னவாக இருக்கும்னா, ஃபஸ்ட்டு அங்கப்பிரதிஷ்ணம் டோக்கன். அங்கப்பிரதிஷ்ணம் டோக்கன் எக்ஸாம்பிள், நான் இந்த மாதம் நான் புக் பண்ணுறேன்னா அடுத்த மாதத்துக்கு நான் புக் பண்ணிக்கலாம். இப்போ வந்து எக்ஸாம்பிள், நான் ஜூலை மாதத்துக்கு அங்கப்பிரதிஷ்ணம் டோக்கன் புக் பண்ணிட்டேன், ஓகேங்களா? ஜூலை மாதம் முடிச்சு அப்புறம் வந்து செப்டம்பர் மாதம் ஓப்பனா, செப்டம்பர் மாதத்துக்கு நான் புக் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி விஷயம்தான் இருந்துச்சு. இப்போ என்ன பண்ணிட்டாங்கண்ணா, முற்றுப்புள்ளி. ஒரு தடவை நான் புக் பண்ணிட்டேன்னா 90 நாள் கழிச்சு தான் நான் புக் பண்ணுற நடைமுறையை கொண்டு வந்துட்டாங்க. ஒரு தடவை நான் புக் பண்ணிட்டேன்னா அடுத்தது 90 நாள் கழிச்சு தான் புக் பண்ணுற நடைமுறை கொண்டு வந்துட்டாங்க. ஏன் கொண்டு வந்தாங்கன்னா, இப்போ ஒரு மாதமும் நானே புக் பண்ணிட்டு போயிட்டுருக்கேன். அப்போ புதுசாக ட்ரை பண்ணுறவங்கள அந்த டிக்கெட்டை புக் பண்ணவே முடியல. அங்கப்பிரதிஷ்ணம் டோக்கன்றது ஃப்ரீ, ஒரு நாளைக்கு 750 டோக்கன் தான். அதை வந்து அவங்களால புக் பண்ண முடியாமல் போயிடுது. அப்போ மற்ற பக்தர்களும் வழி கொடுக்கணுன்ற எண்ணத்துக்காக இந்த மாதிரி ஒரு விஷயத்த சொல்லிட்டாங்க. ஒரு பக்கம் பார்த்தா குட், ஒரு பக்கம் பார்த்தா பேட் இதில், ஓகேங்களா? அடுத்தபடியாக வந்தோம்னா, நம்மளுடைய சீனியர் சிட்டிசனில் ஒன்று பெருசாக அதை மாற்றம் பண்ண மாதிரி தெரியல. 300 ரூபாய் தர்ஷன் டிக்கெட் போய்டும். 300 ரூபாய் தரிசன டிக்கெட்டில் என்ன பண்ணிட்டாங்கன்னா, இப்போ 30 நாள் வேலிடிட்டின்ற கணக்கில் இருக்குது, ஓகேங்களா? ஒரு தடவை தரிசன டிக்கெட் புக் பண்ணால் 30 நாள் வேலிடிட்டியில் இருக்குது. அதில் இரண்டு விதமாக காட்டுதுனா, இரண்டு விதமாக பார்க்குறேன். முதல்ல எப்படி இருந்துச்சுன்னா, ஒரு 300 ரூபாய் தர்ஷன் டிக்கெட் நான் புக் பண்ணேன்னா போய் தரிசனம் பார்த்துட்டு வந்த பிறகு தான் 300 ரூபாய் தர்ஷன் டிக்கெட் புக் பண்ணுற நடைமுறையில் இருந்துச்சு. ஆனால் இப்போ என்ன ஃபார்மெட்டில் போயிட்டுருக்குன்னா, ஒரு 300 ரூபாய் தர்ஷன் டிக்கெட் நான் இப்போ எக்ஸாம்பிள் செப்டம்பர் மாதம் புக் பண்ணியிருக்கேன். அப்போ வந்து செப்டம்பர் 2ஆம் தேதி நான் புக் பண்ணியிருக்கேன்னா, இப்போ அக்டோபர் மாதம் நான் புக் பண்ணும்போது அக்டோபர் 1ஆம் தேதி நான் புக் பண்ண முடியல. அதுக்கு பதிலாக ஆல்டர்னேட்டிவ் அக்டோபர் 15-20 நான் டிக்கெட் புக் பண்ண ஓப்பன் ஆகுது. இதில் இந்த மாதிரி சின்ன ஒரு மாற்றங்கள் இருக்குது, ஓகேங்களா? இதில் இந்த மாதிரி இப்போதைக்கு வந்து குடிஷனலாக அடிஷ்னலாக இன்னும் என்ன சேர்த்துருக்காங்கன்னா, முதல்ல மொபைல் நம்பர், அவ்வளோதான். ஜஸ்ட்டு மொபைல் நம்பர் வச்சு லாகின் ஆகிடுவோம், டீட்டெயில் கொடுத்து உள்ளே போயிடலாம். இப்போ என்ன பண்ணுறேன்னா, மொபைல் நம்பரு, இமெயில் ஐடி, எல்லா டேட்டாவும் கேட்குறாங்க. இன்கேஸ் ஃபேக் டிக்கெட்டாக இருந்தால் இதில் வெரிஃபை பண்ணுறதுக்காக இதெல்லாம் கொஞ்சம் கூடுதலாக செக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அடுத்தபடியாக திருமலை ரூம் புக்கிங். திருமலை ரூம் புக்கிங்கை பொறுத்தளவுக்கு, இப்போ நான் எக்ஸாம்பிள் 15ஆம் தேதி டிக்கெட் புக் பண்ணியிருக்கேன்னா, 15ஆம் தேதி ரூம் காட்டுது, இல்லை 14ஆம் தேதி ரூம் காட்டுது, அவ்வளோதான். தட்ஸ் அதை தாண்டி வேறு எதுவுமே காட்டலை. அந்த மாதிரி ஃபார்மெட்டில் கொண்டு வந்துட்டாங்க. தரிசன டிக்கெட் புக் பண்ணால் மட்டும்தான் ஆன்லைன் ரூம் புக்கிங்கில் ஹிஸ்ட்ரி வழியாக போகுது. இன்னொரு அப்டேட் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இப்போ எக்ஸாம்பிள் 300ஆம் தேதி டிக்கெட்டுக்கு நம்ம ஆப்பில் வெயிட் பண்ணுறோம், 10 மணிக்கு திறக்கிறாங்க, 9:48, 9:52 வெயிட் பண்ணுறோன்னா டைம் ஓடும். டைம் ஓடும்போதே கீழே வந்து 400,000 டிக்கெட் இருக்குது, 400,000 டிக்கெட் கொடுத்தாங்க, 400,000 டிக்கெட்டில் 300,000 டிக்கெட் புக் ஆகிடுச்சு, மீதி 100,000 டிக்கெட் இருக்குதுன்னு அந்த வெயிட்டிங் டைம் ஏரியாவில் காட்டுது. அந்த வெயிட்டிங் டைம் ஏரியாவில் காட்டுறதுனால ஓகே, நம்ம பயப்படாமல் உள்ளே போகலாம், டிக்கெட் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அந்த கெஸ்ஸிங் பண்ணுறதுக்காக ஒரு ஒரு விக்ஷல் அந்த கியூ லைன்லேயும் அந்த கியூ லைன்லையும் நம்ம இதை ப்ரெசென்ட் ஆகிட்டே இருக்கும்போது ஒரு பெரிய ப்ளஸ்ஸாக இருக்குது. பக்தர்களுக்கு அது ஒரு புதிய அடிஷ்னல் சேவையாக கொண்டு வந்திருக்காங்க. இதனால் வரவேற்கக்கூடிய விஷயமாக நான் பார்க்குறேன், ஓகேங்களா? அடுத்தபடியாக ஒன்றும் என்னென்ன கொண்டு வர போகிறாங்கன்னா, ஃபேஸ் டிடெக்ஷன் மோடு. இப்போ திருமலையில் வாங்குகிற ஆஃப்லைன் ஆன்லைன் ரூம் அனைத்துமே நான் தான் வாங்குறேன்னா என்ன ஒரு ஃபோட்டோ எடுத்துக்குவாங்க, என்கிட்ட தான் சாய் கொடுப்பாங்க ரூம், ஓகேங்களா? நான் தான் சிஆர் ஆஃபீஸில் போய் ஆஃப்லைனில் ரூம் வாங்க போகிறேன், என்ன ஒரு ஃபோட்டோ வெரிஃபிகேஷன் எடுத்துவாங்க, நான் தான் போய் கீ வாங்க முடியும். அந்த கீயை வாங்கி நான் தான் ரூம் செக் இன் பண்ண முடியும். திரும்ப அது செக் அவுட் பண்ணிட்டு நான் தான் வரணும். இன்ஸ்பெக்ஷன் தெரியும் வந்தாங்க, நான் தான் உள்ளே இருக்கணும். என்னை தவிர வேறு யாரும் வந்தாங்கன்னா அரெஸ்ட் பண்ணுவாங்க. இந்த மாதிரி ஒரு நடைமுறையை கொண்டு வர போகிறாங்க. அடுத்து ஏன்னா, ஏன் இந்த இன்ஸ்பெக்ஷன் வருவாங்கன்ற ஒரு வார்த்தையை சொல்கிறேன்னா, இப்போ நான் வந்து ஒரு எக்ஸாம்பிள், ஒரு மீடியேட்டர் பீப்பிள் மாதிரி நான் லைனில் என்ன வாங்கி உங்களுக்கு கொடுத்துட்டு போயிட்டேன், திடீர் நான் வரும்போது நீங்கள் இல்லைன்னா அந்த கோசம் அந்த நடுவில் செக்கிங்கிற பாயிண்ட் வைக்கிறேன். அதுக்கு அடுத்தபடியாக அடுத்ததுலேருந்து 300 ரூபாய் தர்ஷன் டிக்கெட், 500 ரூபாய் தர்ஷன் டிக்கெட், எந்த டிக்கெட்டாக இருந்தாலும் நம்மளுடைய ஆதார் நம்பர் போட்டாலே நம்மளை ஃபுல் டீட்டெயில் ஃபோட்டோவோட அதில் அப்டேட் ஆகிடும். அந்த மாதிரி ஒரு ஃபார்மெட்டை ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க. மிக விரைவில் அந்த நடைமுறையிலே வரும், ஓகேங்களா? இப்போ இன்னொரு விஷயம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஸ்டீவானி ட்ரோனா டிக்கெட்னு இருக்குது. அந்த ஸ்டீவானி ட்ரோனா டிக்கெட்டை ஒரு நாளைக்கு 1000 டிக்கெட் ஆன்லைன்லையும் 1000 டிக்கெட் ஆஃப்லைன்லையும் கொடுத்தாங்க. இப்போ அந்த டிக்கெட்டோட எண்ணிக்கை கணிசமாக குறைச்சிட்டாங்க. ஏன் குறைச்சாங்கன்னா,
டிக்கெட் இல்லாத இலவச தரிசனம் பக்தர்களுக்கு முன்னுரிமை கொடுக்குறோம். இது ஆன்லைன் டிக்கெட் உங்களுக்கு போதும். அது போக ஆஃப்லைனில் வாங்குற டிக்கெட் வாங்கிட்டு ஃப்ரீ டிக்கெட் வாங்கிட்டு பக்தர்கள் விரைவான தரிசனம் பார்க்கலாம் என்ற விஷயத்துக்காக செய்கிறாங்க. ஒரு நாளைக்கு 300,000 தர்ஷன் டிக்கெட், 20,000 டிக்கெட் இன்றைக்கி கொடுத்து புக்கிங்கில் கொடுத்துருக்காங்க. அக்டோபர் மாதத்துக்கு ஒரு நாளைக்கு 20,000 டிக்கெட் கொடுத்தாங்க. நானே எதிர்பார்க்கல, அக்டோபர் புரட்டாசி மாதம் ப்ரமோஷனுக்கு டிக்கெட் கொடுப்பாங்கன்னு எதிர்பார்க்கல. சத்தமே இல்லாமல் அந்த டிக்கெட்டை கொடுத்து முடிச்சுட்டாங்க. சத்தமே இல்லாமல் டிக்கெட் ஓப்பன் ஆகி டிக்கெட்டை முடிச்சுட்டாங்கன்ற விஷயத்தையும் தெரிவிச்சுக்கிறேன். ஆன்லைன் ரூம் புக்கிங், ஆன்லைன் டிக்கெட் அனைத்துமே புரட்டாசி மாதத்துக்குண்டான மொத்தமாக முடிஞ்சு போச்சு. இதுக்கு மேலே ஆஃப்லைனில் திருப்பதியில் கொடுக்குற இலவச தரிசன டிக்கெட்டும் நேரடி இலவச தரிசனத்தை பற்றி அப்டேட் கிடைக்கும், நியர்பையில் உங்களுக்கு நான் தெரிவிக்கிறேன், சரிங்களா? அது போக திருமலை திருப்பதி தேவஸ்தானம் நிறைய அதிரடி மாற்றங்களை பக்தர்கள் வசதியாக, அதாவது திருமலைக்கு வந்த ஆந்திர முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு அவர்கள் கிரீன் திருமலா என்ற ஒரு ப்ராஜெக்ட் மாதிரி பண்ணார். அதை சுத்தம் படுத்துகிற பணி மாதிரி அந்த வேலையை தான் நடந்துகிட்ருக்கு. எல்லா துறையிலையும் போயிட்டு சலித்து எல்லாத்தையும் சுத்தம் பண்ணி ஒரு நேர்கோட்டை கொண்டு வராங்க. இது பக்தர்கள் எல்லாம் பெரிய யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த அப்டேட் எல்லாமே அப்படியே நம்ம வாங்கி நம்ம சேனலில் கொடுத்துட்ருக்கோம். தொடர்ந்து நம்ம சேனலுக்கு லவ் அண்ட் சப்போர்ட்டை கொடுங்க. இப்போ வச்சுருக்க அட்வைஸை வச்சுக்கோங்க. டிக்கெட் புக் ஆகாமல் பேமெண்ட் போயிடுச்சுன்னா வெயிட் பண்ணுங்கள், பேமெண்ட் ரிவைஸ் ஆகிடும், ஒன்றும் பிரச்சனை கிடையாது, சரிங்களா? இந்த அப்டேட் வச்சுங்க, மீது அப்டேட் கிடைக்கும் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பார்த்ததுக்கு மிக்க நன்றி. உங்களுக்கு வேற என்ன டவுட், எதை பற்றின வீடியோ வேணாலும் கமெண்ட் பாக்ஸில் வந்து கேளுங்க. கண்டிப்பாக நான் குயிக் அண்ட் ஃபாஸ்ட்டாக ரீப்ளை பண்ணுறேன். நம்ம சேனலில் டெய்லி ஒரு ரெகுலராக காலர் விளாக் வீடியோ கொடுக்குறோம். டெய்லி திருமலை என்ன விளாக் வீடியோ கொடுத்துட்ருக்கோம். தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள்.